அருள்மிகு கற்பக விநாயகர் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சார்ந்து வள்ளல் பெருமானும் அருணகிரிநாத பெருமானும் திருக்கோவில் சிதம்பர சுவாமிகளும் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளும் முன்னிலையாக இருக்கின்ற இந்த மண்டபத்தில் மார்கழி மாதத்தை ஒட்டி நிகழ்ந்த பாம்பன் சுவாமிகளுடைய அருள் வரலாற்று சொற்பொழிவினை அமைக்க துணை புரிந்த திருவருளுக்கும் வந்திருக்கின்றவங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த இடத்தில் நாம் பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவச நூலின் விழாவினையும் பஞ்சாமிர்த வண்ணத்தின் விழாவினையும் 123 ஆண்டு விழாவாக அமைத்து அனுபவித்து வருகின்றோம். அதனோடு பாம்பன் சுவாமிகள் சகராலய ரகசியம் எழுதி முடித்த நாளையும் அடிப்படையாக கொண்டு சிந்தித்தோம். அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்து அனுபவம் நமக்கெல்லாம் பாம்பன் சுவாமிகளை வைத்துக்கொண்டு அருள் வரலாற்றை தெளிவாக அனுபவிப்பதற்கு துணை புரிந்தது. சைவ மரபில் மார்கழி மாதத்தில் மாணிக்க வாசக பெருமானுடைய திருவெம்பாவையை சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு மரபு, ஒரு கண்டிப்பான மரபு. அந்த மரபிலேயும் சற்று சிவஞான முனிவர் ஒரு புதிய ஏற்பாட்டை செய்தார். அது திருத்தொண்டர் திருநாமக்கோவை என்ற ஒரு ஏற்பாடு. அதன் மூலமாக நாயன்மார்கள் அனைவரையும் நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதாக அமைத்து தந்த வரலாறு. இப்படியெல்லாம் சைவ மரபு எப்படிப்பட்ட செயல்முறைகள் அல்லது நடைமுறைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை வகுத்து கொண்டு வந்திருக்கிறது. அதிலே முக்கியமாக ஏன் இந்த மரபை வைத்தார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் மாணிக்கவாசகருடைய திருவெம்பாவை இந்த மாதத்தில் ஒரு பயிற்சிக்கு உட்பட வேண்டும் என்பதாக அமைத்தார்கள் என்று கேட்டால், பொதுவாக ஒரு விளக்கம், மழை பொழிய வேண்டும் என்பது ஒரு சமுதாய நோக்கம். அதற்குத்தான் மாணிக்கவாசகர் அருளே என்ன பொழியாய் மழையே என்று சொன்னார். அதற்கு பிறகு முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் என்ன என்றால், உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே எங்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ன வகையே எமக்கு எங்கும் நல்குதியேன் என்ன குறையுவிலும் ஏலோர் எம்பாவாய். இது
மார்கழி மாதத்தில் விரதம் இருப்பவர்களுக்குடைய அடிப்படையான நோக்கம். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், திருமண வாழ்க்கை என்று சொல்லுகிற காலத்தில் ஏதோ நாம் எல்லாம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதாக ஒரு அறிவுரை, சிக்கல் வந்த காலத்தில் வருகிற அறிவுரை. ஆனால் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையே தேவையில்லாமல் திருமண வாழ்க்கை அமைய வேண்டும். அதற்கு எது அடிப்படை என்று கேட்டால், எனக்கு ஒரு கொள்கை உனக்கு ஒரு கொள்கை என்பதாக இல்லாமல், நாம் இருவரும் ஒரே கொள்கையில் குடும்பமாக செயல்படப் போகிறோம் என்பதாக சொன்னால் அதுதான் மனையறம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால்தான் அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் திறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்று சொன்னார். அதற்கு பிறகு சொன்னார், அன்பும் அறனும் உடைத்து ஆயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொன்னார். அதாவது இந்த திருமண வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை அறத்தை நிலைநாட்டுவதாக இருந்தால் பரவாயில்லை, அது அடுத்தவனை குறை சொல்வதாக இருந்தால் அல்லது அடுத்தவனை கையால் நீட்டி காரணமாக காட்டி அவனைப் போல வாழ வேண்டும் என்றோ அல்லது அவன் இப்படி வாழுகிறான் என்றோ பொறாமை கொள்ளாமல் வாழ்வதற்கு முயற்சி செய்தால் அதுதான் அறத்தின் வழிப்பட்ட இல்வாழ்க்கை என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதற்கு பிறகு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வாழ வாழ அன்பும் சேர்ந்து அந்த அறத்தில் இருக்குமானால் நீங்கள் நல்ல குடும்ப பண்பு என்பதற்கு எடுத்துக்காட்டாக வருகிறீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் பயன் என்று சொல்லுகிறார். இதே விஷயத்தை தமிழ் இலக்கண நூல்களில் பழமையான ஒரு நூலான தொல்காப்பியம் காமம் சான்ற கடைக்கோட்காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி காமம் என்றால் விருப்பம், நமக்கு எந்த எந்த விருப்பம் இருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளுவதற்கு முயற்சி செய்த இந்த குடும்ப வாழ்க்கையில் பாதுகாப்பு என்பதாக ஒரு விஷயத்திற்கு பதில் சொல்லுகிற வகையில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதுதான் ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமோடு சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே என்று சொல்வார். அதாவது நீ வாழ வாழ நல்லது செய்தாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்ந்தாய் என்று சொல்லுவதனுடைய பயன் அல்லது பலன் அதுதான். அதாவது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுவதற்கு கூட்டு முயற்சி செய்து குடும்பமாக வாழ தலைப்பட்ட நீ அந்த வகையில் உனக்கு பாதுகாப்பாகவும் நீ செய்த செயல்கள் சிறப்பானவை என்று மற்றவர் சொல்லும்படி வாழ்ந்தால் அதுதான் குடும்ப வாழ்க்கை என்பதாக தொல்காப்பியம் அந்த நூற்பாவிலே தெளிவாக சொல்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொன்ன அப்படின்னு கேட்டா, இலக்கணம் சொன்னாலும் சரி திருக்குறள் நீதி சொன்னாலும் சரி இதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று மக்கள் முயற்சி செய்கிறார்கள், அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் இந்த முயற்சி கைகூடுகிறதா இல்லையா என்று ஒரு கேள்வி வந்தபோதுதான், இல்லை இல்லை
உன் கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க. இது வந்து திருவம்பாவையில் வர்ற இன்னொரு இடம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரு இருக்கிற காலத்தில் உங்களுக்குலாம் தெரியும் வளைகாப்பு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது, இப்போ நம்ம தமிழ் மரபு அல்லது உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் மக்கள் வழி வழி செய்து வருகிற ஒரு சடங்கு இருக்குல்ல, இந்த சடங்குக்கு நாம் அறிவியல் ரீதியாகவும் விளக்கம் கொடுப்போம், ஆன்மீக ரீதியாகவும் விளக்கம் கொடுப்போம். ஆன்மீக ரீதியாக கொடுக்கிற விளக்கம் தான் அறிவியலுக்கும் பொருத்தமாக இருக்கும். வெறும் அறிவியல் ரீதியாக கொடுக்கிற விளக்கம் வந்து ஆன்மீகத்துக்கு போய் சேர்க்கும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி, இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் என்ன நடந்தது அப்படின்னு அந்த வரியில் சொல்றாங்கன்னா, உன் கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். அதுக்கு என்ன அர்த்தம் வரலாறுன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை கரு இருந்த காலத்தில் நாம் இது நல்லபடியாக குழந்தையாக வெளி உலகத்தில் வரணும், அந்த அந்த 10 மாதம் இருந்தவங்களுக்கு தான் அந்த பாடு தெரியும். இந்த விவரத்தை மாணிக்க வாசகர் தான் ரொம்ப விரிவாக திருவண்ட பகுதியில் அந்த அகவலுக்குள்ளெல்லாம் அமைக்கிறார். உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாதத்தில் குழந்தை எப்படி எப்படிலாம் வளர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவர் அதுக்குள்ள சொல்றார். அதுக்கு முன்னாடி திருமூலரும் அதை பத்தி சொல்லியிருக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒழுங்கா வெளியே வருமா, ஒழுங்கா நோய் இல்லாம வருமா, இது இது எப்படி வரும் அப்படிங்கிற ஒவ்வொரு நேரமும் அந்த அச்சம் அந்த தாய்க்கு இருக்கும். அதோட சேர்ந்தவங்களுக்கு அதை விட கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு அதே விஷயம் பயம் இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை தான் பயந்து எல்லாரும் கடவுளிடம் ஒப்பு கொடுக்கிறார்கள். அதுக்கு பேர் தான் பாவை என்கிற அருள் சக்தி. இந்த திருவெம்பாவைன்னு அவர் பேர் வச்சார்ல, அது நமக்கு அருள் சக்தி எப்ப வேலை செஞ்சது அப்படின்னு கேட்டா, கருவிலே இருந்து குழந்தையாக வெளியே வருகிற காலத்துல தெளிவா தெரியுது. அதனாலதான் இந்த கரு உற்பத்தி ஆகிறதுக்கு நாம வந்து திருவெண்காடு போங்க, கரு உற்பத்தியான பிறகு காப்பாற்றப்படணும்னா திருக்கருகாவூர் போங்க அப்படின்னு வழி நடத்துறது. ஏன்னா அதுக்கு 2 இடம் வேணும். எப்படி திருஞான சம்பந்தர் திருநள்ளாறுல 2 பதியத்தை வச்சுக்கிட்டு ஓலை வாதத்துல வெல்றாரோ, அதே மாதிரி இந்த கருவை காப்பாற்றுறது ரொம்ப கவனமான விஷயம். அதனால 2 பதியம், கரு உருவாகிறதுக்கு திருவெண்காடு, அப்புறம் கரு உருவான பிறகு கருகாவூர், அப்படிதான் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுதான் கொஞ்சம் கூடுதலா திருநாவுக்கரசர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்து உடையே, திருவாய் பொலிய சிவாய நீரு என்று சிவாய நம என்று நீர் அணிந்தேன். அதாவது நான் கருவாயிருந்த காலத்திலிருந்து உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கு. கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடைய கிடந்துன்னு அது சேர்ந்திருக்கும். அந்த தேவாரம் பார்த்தீங்கன்னா கிடந்துன் கீட்டா இன் தூ இன்னு சேர்த்து போட்டிருப்பாங்க தேவார பாட்டில். அதை பொருள் சொல்றவங்க, நான் கருவா இருந்த காலத்திலிருந்து உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் கருவா இருந்த காலத்துல நான் நினைச்சேன்னு எந்த அருளாளரும் சொல்லலை. ஆனா கருவா இருந்த காலத்துல நீ என்ன நினைச்ச இப்படி நினைச்ச, அது கடவுளை பார்த்து சொல்லிக்கிறாங்க. நல்லா இந்த வேறுபாடு புரிஞ்சுக்கணும். நீங்க திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு, கருவாய் கிடந்த உன் கழலே நினையும் கருத்து உடையன், அப்படி பிரிக்கணும் அத. கருவாய் கிடந்து உன் கழலே நினையும்
கருத்துடையன்னு பிரிக்க கூடாது. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இந்த கரு விஷயம் வரும் பொழுதுதான் என்ன உள்ளேயும் வெளியேயும் இருந்து காப்பாற்றணாங்கிறதுக்கு வரலாறு. இந்த வரலாறு கொஞ்சம் பெருசா பார்க்கறது தான் எது, தாய்மானவன் வரலாறு. திருச்சியில நாம பார்க்கிற சிராப்பள்ளி குன்று உடையானை, அங்கதான் திருஞான சம்பந்தர் நன்று உடையானை தீயது இலானை நரைவெல்லேறு ஒன்று உடையானை சிராப்பள்ளி குன்று உடையானை அப்படின்னார். நல்லதுதான் கடவுளுக்கு இலக்கணமே தவிர தீமைங்கிறது நாம பேசுறதுப்பா, அது கடவுளோட விஷயம் இல்லை அப்படின்னு திருஞான சம்பந்தர் அங்க சொன்னார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் எல்லா உயிருக்குள்ளே இருக்கிறான். தாய்மானவர் பராபர கண்ணி படிச்சீங்கன்னா தெரியும், நீ கருவாகவும் இருந்தாய். அருணகிரிநாதத்தை படிச்சீங்கனாலும் தெரியும், கருவாய் படிச்சிருக்கிறீங்கல்ல, உருவாய் கருவாய் உருவாய் படிச்சிருக்கிறீங்கல்ல. இந்த கரு உருவாகிறதுங்கிறதுலாம் அருணகிரிநாதன் அழகா பட்டியல் கொடுக்கிறார். குருவாய் வருவாய் அருள்வாய் குமரியை படிக்கிறான்ல, அதுல அந்த கருங்கிற விஷயத்தை பின்னாடி அருளாளர்கள் ஏன் எடுத்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் கடவுள் உள்ள இருந்ததும் வெளியே இருந்து நம்மளை ஒழுங்கா இந்த உலகத்துல எடுத்து கொடுத்ததும் அப்படிங்கிற வரலாறு ரொம்ப தெளிவான வரலாறு அங்கதான். இன்னும் கூடுதலா அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் தன்னுடைய வரலாறுல மூணு மாத குழந்தையா இருக்கும் போது சிதம்பர ரகசியத்தை பார்த்து சிரிச்ச அவரு பின்னாடி பல ஆண்டுகள் கழித்து பாடல் பாடும்போது, நீ எனக்கு சிதம்பர ரகசியத்தை வெளியில காட்டின மாதிரியே நான் கருவிருந்த காலத்திலேயே நீ எனக்கு அதையே உபதேசமா பண்ணது புரிஞ்சுது அப்படிங்கிறார். அதே மாதிரிதான் திருநாவுக்கரசர், நீயே கருவா இருந்தது தெரியுது, அதனாலதான் நான் சமண சமயத்துக்கு போனாலும் இன்னைக்கு சைவத்துக்கு வந்து திருவாய் சிவாய நமை என்று நீர் அணிந்தேன்னு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, கருவிலே கடவுள் திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயத்தை தான் மாணிக்க வாசகர் கையில எடுத்து மார்கழி மாச திருவம்பாவையில எல்லாருக்கும் என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று உன் கையில கொடுத்துட்டாங்கப்பா, கரு இருந்தது தெரிஞ்சிச்சு, இனிமே நீ உனக்கு அடைக்கலாம், அதை நீ ஒழுங்கா காப்பாத்தி கொண்டு வர வேண்டியதுன்னு அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்க இல்ல. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. இந்த சமயத்துல இது ஏழுக்கு மாறா வரக்கூடாது அப்படின்னு கேட்கறது தான், உங்கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும். ஏற்கனவே அடைக்கலம் அங்க கொடுத்தாங்க இல்ல கடவுள்கிட்ட சக்தி கிட்ட, இப்போ வேற ஒருத்தங்கிட்ட அடைக்கலமா கொடுக்கும் போது ஒரு பயம் வருது. அதனால நீ என்ன பண்ணணும், எங்கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க, உனக்கு அடியவனா இருக்கிறவங்க கிட்ட என்ன பார்த்து ஒப்படைப்பா, அதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டியதுன்னு கேட்கிற விஷயமும் இந்த திருவம்பாவை மார்கழி மாதத்து விரதத்துல வருது. அதுக்கு அடுத்ததுதான் நான் கொஞ்சம் சொன்னல்ல, உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவும் அப்படின்னு சொன்னது. அதுலயே அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்கிறியல் என்ன குறையிலோம் எங்கோர் எம்பாவார். எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, இதை மட்டும் செய். என்ன, உன்னடியார் தாழ் பணிவோம், உன்னுடைய அடியவர்களை நாங்கள் வணங்கணும், அவர்களுக்கு தான் தோழர்களா வரணும். அதாவது அன்னவரே, அதாவது உன்னடியார் தாழ்பணிவோ ஆங்கவர்க்கே பாங்காவோ அப்படின்னா, அவர்களுக்குத்தான் நாங்கள் தோழர்களாகவும் வருவோம். அதுக்கப்புறம் நெருங்கின விஷயமா வரும்பொழுது கணவர். அப்போ அடியவர்கள்னு சமூகம், அதுக்கு பிறகு பழகிற நட்பு அடியவர்கள், அதுக்கப்புறம் கணவனா வர்றதும்
அடியவனா இருக்கணும். இந்த மூணு பேரும் ஒழுங்கா இருந்தா எங்களுக்கு என்ன குறை இருக்குது? நல்லவங்க உன்னுடைய அடியவர்களா இருந்தா என்ன குறை இருக்குது அப்படிங்கறத கேட்கறது தான் இந்த திருவம்பாவையினுடைய பெரிய நோக்கம். இந்த விஷயமா ஏன் வருது தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் திருஞான சம்பந்தர் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். சிவபாத அதாவது திருஞான சம்பந்தர் வரலாறுல அவரு நம்ம அது எது நம் திருவெண்காட்டுல பேயடையா பிரிவேயும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே ஐயுற வேண்டா அப்படின்னு ஒரு பதிகம். என்ன பதிகம்? பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே ஐயுற வேண்டாம். எடுத்த உடனே பதில கொடுப்பார் திருஞான சம்பந்தர். முதல்ல நிறைய பேருக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணம் அவருக்கு தெரியும் போகுது. அந்த வீட்டில் அவங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு பேய், இப்ப ஜோதிடர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கேட்டீங்கன்னா இந்த குடும்பத்துல ராகு கேது இருக்காங்கன்னா அந்த கரு உருவாகும் போதே அந்த முட்டையை சாப்பிடுவாங்கண்ணா அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பேய் நமக்கு இந்த பேய் நம்புறீங்களா இல்லையான்னு கேட்கக்கூடாது, உங்களுக்கு தெரியாது. அது இந்த சேட்டையை செய்துக்கிட்டே இருக்கும். திருஞான சம்பந்தருக்கு தெரியுது. அதனால பேய் அடையா உன்னை வந்து சேராது, பிரிவு எய்தும் உன்னை விட்டு எந்த காலத்திலையும் வராது. அதுக்கப்புறம்தான் உனக்கு நீ நினைக்கிற பிள்ளைக்கு கரு வரும். அது மட்டும் இல்ல, பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே ஐயுற வேண்டாம். நீ புள்ள வேணும் நினைக்கிறது மட்டும் இல்ல, நீ எந்த மாதிரி வேணும் நினைக்கிறையோ அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே ஐயுற வேண்டாம். இதுதான் அவரோட பாட்டோட மகத்துவம். இதுதான் மெய்கண்டார் பிறக்கிறதுக்கு காரணமாயிருந்த பதிகம். மெய்கண்டார் அச்சுத கலப்பாளருங்கிறவருக்கு குழந்தை இல்லை. அவரு அவரோட குருநாதர்கிட்ட கேட்கிறார் வழி சொல்ல சொல்லி, அவர் திருமுறையில கயிறு சாத்தி பார்க்கிறார், இந்த பாட்டு வருது. இந்த பாட்டு வந்த உடனே திருவெண்காடு போய் மூணு குளத்திலையும் முழுகி அங்கேயே தவம் இருங்க 45-48 நாளைக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றார். அதே மாதிரி வந்த குழந்தை தான் மெய்கண்டார். அவர் எழுதினது தான் சிவஞான போதங்கிற சைவ சித்தாந்த சாஸ்திரம், உங்களுக்கு தெரியும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, குழந்தை இல்லைன்னு முடிவு செய்யப்பட்ட அந்த தம்பதிக்கு இது மாதிரி குழந்தை வருது. யாரால? திருஞான சம்பந்த பதிகத்தினுடைய வாய்மையினால. அந்த குழந்தை தான் யா அது பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தவரே, அதுக்கு சிஷியர் ஆகிற மாதிரி ஒரு வரலாறு மாறுது பின்னாடி. மெய்கண்டாருக்கு சிஷியர் யார் ஆகிறார்னா கேட்டீங்கன்னா, யார் மெய்கண்டார் பிறக்கிறதுக்கு அந்த கவுர் சாத்து பார்த்து தேவாரத்துல பாட்டு கண்டுபிடிச்சாரோ அவரே பின்னாடி மெய்கண்டாருக்கு சிஷியனா வர்றார். இதுல என்ன வரலாறுனா, நாம நினைக்கிற விஷயத்தை அடையிறதுக்கு இந்த அருளாளர்களை பயன்படுத்துறோம். அப்ப அருளாளர்கள் வரணும், அவங்க ஒரு பெரிய விஷயமா வரணும்னா அவங்களுக்கு கருவிலேயே உபதேசம் செய்யற வேலையை கடவுள் பண்றான். அது மட்டும்தான் இந்த வரலாறுல ஒரு பெரிய உண்மை. இத நாமளும் பெற முடியும், இந்த இதுல இருக்கிற விஷயத்தை நாமளும் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு தெளிவு வந்தா அதுக்குதான் இந்த மார்கழி மாத விரதமும் திருவெம்பாவை. அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா இந்த மார்கழி மாதத்தை வச்சு உங்களுக்கு இந்த இயற்கையில விரதம் இருக்கிறது, அப்புறம் வந்து ஓசோன் வர்றது, இப்படிலாம் நம்ம அறிவியல் ரீதியா சொல்றோம்ல, காலையில இருந்து எல்லாம் பண்ணுங்க இது நல்லதுன்னா சொல்றேன்ல, இதனுடைய உண்மையை நீங்க ஆன்மீக வரலாறுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாசத்துல தான் ராமலிங்க வள்ளலாரும் கார்த்திகைக்கும் தைக்கும் நடுவுல தான்
அவர் இந்த மரணமிலா பெருவாழ்வுக்கு அறையிலேயே உட்கார்ந்து எல்லா வேலையும் பண்றார். கார்த்திகை மாசத்துல அந்த அறைக்குள்ள இருந்து விளக்க வெளியில எடுத்து வச்சு வெளியில இருக்கிறவங்க அந்த அங்க இருந்த அன்பர்களை கூப்பிட்டு எல்லாரும் இந்த விளக்க பார்த்து தியானம் பண்ணி நான் கொடுக்கிற ஞான சரியை படிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க, உள்ள இருந்த விளக்க கொண்டாந்து வெளியே வச்சுறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது முக்கியமா ஏன் அழுத்தி சொல்றேன்னா, உள்ள எந்த பொருளும் அவர் வச்சுக்கல, அதான் முக்கியம். அந்த கார்த்திகை மாசத்துல வச்சுட்டு உள்ள போனவர் தைப்பூசத்துக்கு என்ன பண்றார், சித்தி அடைகிறார். அந்த மரணமில்லா பெருவாழ்வுல உடம்பு மறைக்கிற விஷயம் நடக்குது. இந்த மார்கழி மாதம் முழுக்க அவருக்கு அது துணை செய்யும். எது பின்னாடி தைப்பூசத்துல, அது நீங்க ஏதோ சும்மா சின்ன விஷயம் நினைக்காதீங்க. இந்த போகா புனல் வேகா கால் சாகா கலை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்ல, அப்புறம் வந்து உடம்பு மாறுறது எப்படி எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறதுக்கு, நெருப்புல போட்டா வேகாம தண்ணியில அதாவது அடிச்சுட்டு போகாம எந்த இயற்கையிலையும் அழியாம அந்த உடம்பு முத்தேக சித்தி அப்படின்னு அதை பேசுவார். இந்த முத்தேக சித்தின்னு ஒரு விஷயத்தை ரொம்ப விவரமா பேசின அவரு, அந்த மொத்த விஷயமும் எப்படி அமைது அப்படிங்கிறதுக்கு இந்த மார்கழி மாசத்தை தான் அந்த அறையில தான் அதுக்கான ஒட்டுமொத்த விஷயமும் அவருக்கு நடக்குது. எது அவர் உட்கார்ந்து பண்ணி அவர் பண்ணிக்கிறது இல்ல, அது அவங்களை வச்சு அவங்களுக்கு கடவுளே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அந்த விஷயம் அந்த அறையில நடந்தது இந்த மார்கழி மாதம் முழுக்க. நல்லா கேட்டுக்கணும், கார்த்திகை மாசம் வெளியே வந்து போனவர் மார்கழி மாசம் முழுக்க எப்பயாவது ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வெளியே வந்து போவார். தை மாசம் சொல்லிட்டு உள்ள போறார். தை மாசத்தை அதாவது அந்த அந்த தைப்பூசத்துக்கு முன்னாடியே இன்னும் ஒரு 10-15 நாள் தான் நான் உள்ள இருப்பேன், இதுக்கு மேல நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா வெறும் வீடு தான் இருக்கும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிக்கிறார். நல்லா கேட்டீங்கன்னா உள்ள இருந்த விளக்க வெளியே வச்சாச்சு, உள்ள எதுவும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வள்ளலார் மறைஞ்ச பிறகு சில மாதங்கள் கழிச்சு வந்தவங்களும் அப்ப கதவை திறந்து பார்த்து உள்ள எந்த சாம்பலோ எந்த தடயமோ இல்லைன்னு தெளிவா எழுதியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ரீதியா அரசாங்க ரீதியா வந்து வருவாய் ஆய்வாளர்கள்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தவங்க அது மட்டும் பண்ணல, இதெல்லாம் பார்த்துட்டு ரெக்கார்டு எழுதிக்கிட்டு இந்த இடத்துல சோறு போறீங்க எல்லாருக்கும், நாங்களும் ஒரு தானம் பண்றதுக்கு நாங்களும் ஒரு 50 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுதான் வரலாறு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மார்கழி மாதம் எந்தெந்த மாதிரி கேட்டு வாங்கணும் நினைக்கிறோமோ அவங்களுக்கு அந்தந்த வகையில பயன்படுது, அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி பாம்பன் சாமி வரலாறுல இந்த மார்கழி மாதத்துல தான் சகராலய ரகசியத்தையும் முடிக்கிறார். இந்த மார்கழி மாசத்தை ஒட்டித்தான் சண்முக கவசமும் எழுதுறார். இந்த மார்கழி மாதத்தை ஒட்டித்தான் பஞ்சாமிரத வண்ணமும் எழுதுகிறார். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதோ நீங்க நம்புற மாதிரி சொல்றேன் நம்பாத மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் எங்களுக்கு இப்போ நீங்களாம் உங்களுக்கு அனுபவம் வேற மாதிரி, இப்போ எங்களுக்குலாம் வந்து இதே தொழிலாக இருக்கிறோமா, அப்போ நாம் இந்த கேள்வி எல்லா இடத்துலையும் கேட்டு எங்கெல்லாம் சாட்சி கிடைக்குதுன்னு பார்க்கணும்ல. இப்போ இங்கே இருக்கிறீங்கல்ல, இருக்கிறவங்க இப்போ கோயிலுக்கு வந்து போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் ஏதோ நடக்குது எல்லாம் நடக்கும். நீங்கள் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு வருவீங்க, உங்களோட சேர்ந்தவங்க அல்லது உங்களுக்கு வேண்டாதவங்க இவங்க ஒரு மாதிரி எண்ணம் நம்மளை நினைப்பாங்க இல்ல, இந்த எண்ணம் வெறும் எண்ணமா வேலை செய்யாது. உங்க கூட ஒரு பயப்படக்கூடாது, ஒரு பிசாசோ தேவதையோ பின்னாடி வரும் அப்படி வச்சுங்க. இதெல்லாம் பயப்படுத்த இதெல்லாம் நான் எல்லாம் இந்த சில விஷயம்லாம் பொய்யா சொல்றது இல்லை,
நான் இதெல்லாம் இந்த சித்தர் மார்க்கத்தையும் ஒத்துக்க மாட்டேன், இந்த இந்த தேவதை இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் இது ஏன் இது உண்மையாக சொல்லுன்னா, சரி போனால் போகுதுன்னு உண்மையை சொல்லிடுறேன். ஊரில் வந்து இந்த குலதெய்வத்துக்கு அப்படியே பூஜை பண்ணிகிட்டே வரும்போது தரையில் பாலை ஊற்றுறாங்க. ஊற்றின உடனே பக்கத்தில் இருந்த பொண்ணு சொல்லுது, பாட்டி பேச்சு சொல்லுது, பாட்டி ஏன் தரையில் பாலை ஊற்றுற? இல்லைம்மா அது அங்கே நிற்கிதுன்னு நிற்கிறாங்க. இல்லை இல்லை அது இன்னும் இதுக்கு உடனே பயம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க. இது நடந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு மருமகள் வருது. அந்த மருமகள் திடீர்னு ஒரு சாவுக்கு அங்கே பெரியவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அந்த மருமகளை வீட்டில் பூட்டி வச்சுட்டு இது டிவி பார்த்துட்டு இருக்கிற பக்கத்தில் வந்து யாருக்கு பால் ஊற்றுனாங்களோ அது உட்காந்து சிச்சுன்னு இருக்குது. இவங்க வந்த பிறகு அது அவங்ககிட்ட சொல்லலை, இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த வீட்டில் ஒன்று இருக்குதுன்னு, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு அது கம்மன் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இந்த செய்தி எனக்கு வருது, உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருக்குது. குட்டி பாப்பானா அது தான் அந்த குலதெய்வம் மாதிரி. அது தெரியுமா? ஆமாம்மா எங்கள் அம்மாவுக்கும் தெரியும், அது வந்த புது மருமகளுக்குன்னு தெரியும். ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா எங்கள் தம்பி பொண்டாடி தான் இந்த கண்ணா இதுக்குள்ளே இருக்கிறவங்க. அதனால நான் அதை நம்புறேன், புரியுதா? உங்களுக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டேன், அது வேற விஷயம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது இல்லை, கப்தா வர்றவங்களா உண்மை சொல்றவங்களான்னு எனக்கு தெரியாது இல்லை. நான் என் நம்பிக்கைக்கு உள்ளவங்க சொல்லும் போதுதான் அதுக்குள்ள வர முடியும். அப்ப என்ன விஷயம்னா, இப்ப உங்க பக்கத்திலேயே யார் யார் உட்காந்துங்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா அதை வச்சுதான் நீங்க காப்பாற்ற, இதை தான் வைப்ரேஷன் வைப்ரேஷன் சொல்றாங்க பாருங்க. அதுதான் அது என்ன அர்த்தம்னா, நம்ம இது மட்டும் இல்லாது நம்ம எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு உட்காந்துருக்கும். இது இந்த சித்தருங்க இடத்துக்கு போனீங்கன்னா தெரியாது. எப்படி தெரியும்னா, அங்க போய் நீங்க உட்கார்ந்த உடனே ஒரு சித்தர் இருக்கிறாருன்னா அவரு உங்களையும் திட்டுவாரு, அல்லது உங்களை பார்க்காம கண்ணாப்பின்னு திட்டிட்டு இருப்பாரு. என்னடா திட்டாரு, நம்மள திட்டாரா, யார் திட்டாருன்னு பார்த்தா, நம்ம கூட யாரோட எண்ணமாவது நம்மளுக்கு வேண்டாத விஷயம் வந்தா அதை அந்த மாதிரி நிக்க வச்சு அடிச்சு துரத்துவாங்க, இல்ல அதை வந்து மாத்தி போடுறதெல்லாம் உண்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது கொஞ்சம் கூடுதலான விஷயம்தான், ஆனா இது இப்பவும் நடக்கிற விஷயம். அது மட்டும் என்னால சொல்ல முடியும், அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நாங்க சந்திச்சிருக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். இதுல வந்து பொய் ஏமாத்தலாம் கிடையாது. இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பாம்பன் சாமிகள் என்ன பண்றாரு அப்படின்னா, முத முத அவருக்கு எப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வராரு பால் சோறு கொடுக்குறாரு, அவ்வளவுதான் விஷயம். ஆனா இவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அருணகிரிநாதர் மாதிரி நம்ம பாடக்கூடாதா? அந்த சமயத்துல இவர் பாடினதுலாம் கந்த சஷ்டி கவசம், உங்களுக்கு தெரியும் கந்த சஷ்டி கவசம், சஷ்டியை நோக்க சரவண பவனார்னு ஆரம்பிக்குது இல்ல, அந்த கந்த சஷ்டி கவசத்தை தான் தொடக்க காலத்துல பாம்பன் சாமி பாடினார். அவர் நினைப்பு என்னன்னா, அருணகிரிநாதர் மாதிரி நாம ஏன் வந்து நிறைய பாடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரு. பார்த்து ஒரு ஒருத்தர் கொடுத்துட்டு போறார், இவ்வளவுதான் நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய வரலாறு இருந்து அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த கரு அது பிறந்து இந்த காலத்துல அதோட எண்ணம் இப்படி வந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு போறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்த பிறகு சாதாரணமா பாட்டு எழுத ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரியும், பாம்பன் சாமி காலத்தை ஒட்டி கோபாலகிருஷ்ண பாரதியார் பாட்டுலாம் ரொம்ப பிரசித்தம். அப்பெல்லாம் சரித்திர கீர்த்தனை ரொம்ப பிரசித்தம். அவர் ரொம்ப எளிமையாக பாடினதில் அவர் தான் பெரியார், கோபாலகிருஷ்ண பாரதியார். அதை ஒட்டி காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார், கேள்விப்பட்டிருப்பீங்க, முருகன் காவடி சிந்து ரொம்ப முக்கியமானது. அண்ணாமலை ரெட்டியார் பாடின காவடி சிந்து, அந்த அண்ணாமலை ரெட்டியாரும் கோபாலகிருஷ்ண பாரதியாரும் ரொம்ப பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் அதாவது பேர் வாங்கணும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்க பாம்பன் சாமி காலத்துக்கு முன்னாடி பாரதியார் காலத்துக்கு முன்னாடி பேர் வாங்கணும். அந்த காவடி சிந்து பாடின அண்ணாமலை ரெட்டியார் இறந்த பிறகுதான் பாரதிக்கு ஒரு கவிதை தாக்கமே வருது அவர் வரலாறுல. ஏன்னா அவருக்கு அந்த பக்கத்து ஊர், பக்கத்து ஊர்னா அந்த மாவட்டம் சார்ந்து. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம பிறப்புல இருக்கிற ஒரு அடிப்படை இந்த பிறப்புல விளங்கணும், தெளிவா இடையூறு இல்லாம இருக்கணும் அப்படின்னா, இந்த கரு காலத்திலேயே கடவுள் உள்ளும் வெளியே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாமெல்லாம் சாத்தான் வளர்ப்புகளா மாறிடுவோம். அப்புறம் ஒரு உதாரணத்துக்கு,
தமிழ்ல சாஸ்தான்னு ஒரு சொல் இருக்கு இல்ல, சாஸ்தன்னு ஒரு சொல் இருக்கும் இலக்கணத்துக்கு உரையெல்லாம் இருக்கும், இலக்கணம் நூல்கள் இருக்குல்ல, அத சாஸ்தன் அப்படின்னு எழுதுனாங்கன்னா நல்லவன் அர்த்தம். சாஸ்தன் பின்னாடி நாம அது எப்படி மாறுதுன்னா சாஸ்தான்னா கெட்டவன் மாறுது. சாஸ்த வா அப்படின்னா சத்தியத்தில் இருக்கிறவனேன்னு அர்த்தம். இப்ப மக்கள் அப்படின்னா நாம மனிதர்கள், மாக்கள் அப்படின்னா மனிதர்கள் மாதிரி இருக்கிற விலங்குகள், இப்படிதானே திருக்குறள் எல்லாம் பாக்குறீங்க. அதே மாதிரி சாத்தன் அப்படின்னா நல்லவன், சாத்தான்னா அவன் கெட்டவன். இது எதுக்கு சொல்றான் அப்படின்னா ஒரே மனித பிறப்பு தான், இந்த பிறப்பு தெளிவா வரணும் அப்படிங்கிறது தான். மாணிக்க வாசகர் கொஞ்சம் தெளிவா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்கப்பா. இப்ப அதுக்கு முன்னாடி யாரும் திருவெம்பாவை அந்த மாதிரி யாரும் எழுதல, ஆண்டாள் பின்னாடி திருப்பாவை எழுதுறாங்க. அவங்களும் இதை பார்த்துதான் ஓஹோ நம்ம வைணவ சார்புக்குள்ள அந்த விஷயத்தை அவங்க பண்றாங்க. ஆனால் திருவெம்பாவையை மாணிக்க வாசகர் அமைக்க வேண்டியதனுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளுவதிலே சமயத்திலே எந்த அளவு தெளிவான விஷயம் வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற அடிப்படை. அதுல கருத்து சிதையாம இருந்துட்டா நாம பாதுகாக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இருந்தாதான் பாம்பன் சாமி போன்ற அருளாளர்கள்லாம் எப்படி வந்தார்கள் அப்படிங்கிறதையும் நீங்க அனுபவிக்கணும். அப்படிதான் நமக்கு வந்து அவர் செஞ்ச இந்த மூணு நூலம் பார்த்தீங்கன்னா, இந்த குறைஞ்சபட்சம் மூணு நூல், அது இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் ஒண்ணு, நிறைய பாடல்கள் இது சார்ந்து வரும் இந்த மாதம் சார்ந்து. அது ஒவ்வொரு விஷயமும் நட்சத்திரமா எந்த மாதத்துல பாடினார்லாம் குறிப்புலாம் நிறைய இருக்கு. இன்னொரு முக்கியமானது ஒண்ணு வந்து தௌத்தியம் அப்படின்னு ஒண்ணு பாம்பன் சாமி பாடின அந்த பாடல் வந்து இதே மார்கழி மாசத்துலதான் வந்து அமைச்சு கொடுக்குறாரு. மார்கழி மாசம் 24ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமையில அது வருது. அவர் எழுந்திருக்கும் அரகர மந்திர அமல நிரந்தர நீங்க மிக, அதாவது மிக புகழ்பெற்ற பாடல், அதாவது முருகனுடைய ஒரு ஒரே விஷயமா அது வர்ற ஒரு முக்கியமான பாடல். தௌத்தியம்னா திருவடி புகழ்ச்சி மாதிரி, இப்ப வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சி பாடுறாருல்ல அதே மாதிரி. ஏன் அதையும் நான் சொல்றேன் அப்படின்னா அதையும் நீங்க பாராயணத்துக்குள்ள சேர்க்கலாம், அதுல ஒன்றும் இது இல்லை. எது குமாரஸ்தவம் பாடின பாடுறீங்கன்னா அந்த அளவுக்கு, அதாவது குமாரஸ்தவம் 44 மந்திரம் அதை பாடுறீங்க அப்படின்னா அல்லது அதை உச்சரிக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு இணையா நீங்க உச்சரிக்கிறது இந்த தௌத்தியம் உச்சரிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே முருகனை முருகனாவே காட்டுறது. ஆனா இந்த பஞ்சாமிரத வண்ணம் சண்முக கவசம் பகை கடிதல், இப்ப எனக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க ஜனங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் வந்து சொல்லுவாங்கல்ல சார் பகை கடிதல்னு சாமி தலைப்பு தான் கொடுத்துருக்காரு, ஆனா அத தப்பு செஞ்சவன் நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னு நாங்க பாராயணம் பண்றோம். அது அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலையே, அது அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. ஆனால் சண்முகவசம் படித்தா பகை நல்லா வந்து விலகுது, பகை கடிதல் படித்தா அது ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு அனுபவ ரீதியாக பாராயணம் பண்ணுறவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது, கேட்டால் தான் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். இந்த பாராயண முறையில் ஒரு சில விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா இப்போ நாம் கூட பாடுவோம் அருணகிரிநாதர் பாம்பன் சாமிகள் எல்லாம் பாடுறோம்ல, ஏதோ நாங்கள் சண்முகவசம் படிங்க குறையெல்லாம் தீரும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிடுவோம். ஆமாம் அது படித்தா அதுக்கு தான் பாம்பன் சாமி, அதாவது இந்த குழப்பெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல எவ்வளோ கவனமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த வரலாறு. அண்டமாய் அவனி ஆகி ஆரம்பித்து திருந்திரல் சரவணத்தான் தினம் என் திறத்தை காக்க, ஆதியாம் கைலி செல்வன் அணியற்றி தன்னை காக்க, சோதியாம் தனியேசன் துரிசிலா விழியை காக்க, நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க அப்படின்லாம் படிக்கிறீங்கல்ல, தலை கண்ணு அப்புறம் வந்து தொண்டை எல்லாம் ஆரம்பிச்சு போகுது இல்லை கால் வரைக்கும், அதுக்கப்புறம் நோய் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வருது இல்லை. இந்த உடம்புக்கு எத்தனை வகையான நோய் இருக்குது உங்களுக்கு ஒரு சின்ன கூடுதலாக ஒரு விஷயம் சொல்றேன். பாமசாமி பட்டியல் போடுறாரு நோய், இதுல இந்த நோய்லாம் எந்த மாதிரியான நோய் அப்படிங்கிறத இன்னும் இந்த ஆங்கில மருத்துவத்துக்குள்ள நோயே அவங்க தெளிவாக முடிவு கட்டுற மாதிரி வரல, நம்ம இதுல நீங்க வரும். அதுலேயும் சில நோய்லாம் இருக்கு,
இந்த சிலந்தி இந்த மாதிரி நோய், சிலந்தின்னு ஒரு நோய் வரும் முன்னாடியெல்லாம், இப்போ வருதான் தெரியல. அது வந்து அப்படியே காலில் சிலந்தி கூடு மாதிரி வந்து அதுக்குள்ளே நூல் நூல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் வைத்தியம் கிடையாது ஆங்கில மருத்துவத்தில். அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம இதில் எளிமையாக ஒரு பித்தளை காசை தேய்ச்சி 3 வருஷத்து அவர இலையை வச்சு அரைச்சி அந்த ஒரு வைத்தியம் பண்ணாக்கா அது வந்து அது சுத்தமாக எடுத்துரும் அப்படின்லாம் சித்த வயிற்றில் இருக்குது. இந்த நோய்த்தன்மையை அடையாளம் எந்த அளவுக்கு பண்ண முடியும், பண்ண முடியாத நோய் எப்படிலாம் இருக்கு, அது எல்லா பட்டியலும் இதுக்குள்ள வந்துடும். எதுல? சண்முகவாசத்துக்குள்ள. சிலந்தி வீக்கம்லாம் பாடுறாருல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பகைவர், அதுக்கப்புறம் திசை, அதுக்கப்புறம் செயல், எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பட்டியலை சரிதான் வச்சிருவார். இந்த செறிவா வச்ச பட்டியல சண்முகவாசம் படிக்கிறோம், அதுல பகைவரும் வந்துடும். இந்த பகையும் என் மேல எந்த ஆயுதத்தையும் பிரயோகிக்காமல் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா அதுல வரும். பகை கடிதல் படிச்சீங்கன்னா, திருவள குடர் உருவே சிவகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தோழும் உருவே இருள் தப்பு மொழி உருவே என எனது எதிரே குருவுகள் முதல் மயிலே குணர்தீவு நிறைவனையே ஆரம்பிக்குது இல்ல. அதுல என்ன பண்றாருன்னா, முருகனை இப்படி நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைப்பை மயிலே நீ உணர்ந்து கொண்டு முருகனை என் முன்னே கொண்டு வா, இதுதான் அதுக்கு அர்த்தம். அது எப்படி அப்படிலாம் 10 பாட்டுலையும் சொல்லிக்கிறாருன்னு அதுக்கு நீங்க அர்த்தமா பாத்துக்கலாம். முதல்ல அதுல என்ன நடப்பு தெரியுதா, திருவளர் சுடர் உருன்னு முதல்ல நீங்க முருகனை நினைக்கணும். பாட்டு மட்டும் இல்லை அதுல, திருவளர் சுடர் உருவே சிவகரம் அமர் உருவே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஜோதியா இருக்கிற முருகனும் தெரியணும். அங்க பேர் கிடையாது, எதுவும் கிடையாது. சிவகரம் அமர் உருவேனா அம்மா கையில இருக்கிற குழந்தையாகவும் ஞாபகம் வரும். அப்ப முருகனை எப்படிலாம் வரலாறுக்குள்ள சொல்லிக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இது எனக்கு நிஜமாகற மாதிரி மயிலே கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். இது 10 பாட்டுலையும் தான் கடைசியா குருவுகள் குரு பல அவருமையில் குணர்ஜீவன் இறைவனே அப்படின்னு வந்து முடியல. நான் என் வாழ்க்கையில முருகனை நினைக்க ஆரம்பிச்ச பிறகு என்னை கடை சேர்த்துகிற குரு வரைக்கும் முருகனை அந்த அளவுக்கு செயல்படுத்தி என்னுடைய அந்த என்னது அது உண்மையான பகை எதுவோ அதை நீக்கணும். இதுதான் அதோட விஷயம். என்ன விஷயம்? இந்த பிறப்புல முருகனை பத்தி பாட நினைச்ச எனக்கு பகை கடிதல் மூலமா பகை போகணும் அப்படின்னா, நாம நினைக்கிறது பகை இல்லை. இப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப என்கிட்ட ஒருத்த சண்டை போட்டு போனா நல்லதா போச்சு, ஏன் தெரியுமா, அவனை நாளைக்கு அங்க அடிக்க போறாங்க, நான் இன்னைக்கு அவன் கூட இருக்க கூடாதுன்னு கடவுள் நினைக்கிறான். இந்த மாதிரி நிறைய நடக்கும். முதல்ல கடவுள் பண்ற வேலையில இது ஒரு முக்கியம், உங்களுக்குலாம் அது அனுபவம் ஆகும். எப்படின்னா, ஒரு நல்லவங்க நீங்க உங்களோட ஒருத்தன் சண்டை போட்டு போறான்னா அது நல்லதுக்கு தான், ஏன் தெரியுமா, அவனுக்கு அடி உழ போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கோ நாளைக்கோ 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ அடி உழ, அதுக்குதான் கடவுள் முதல் பிளான் என்ன பண்ணுவான்னா, யாருக்கு அடி கொடுக்கணுமோ முதல்ல அவன் நல்லவங்கிட்ட இருந்து பிரிச்சு முதல்ல கொண்டு போவான். இந்த சமயத்துல நமக்கு ஒரு அடி விடுவான், யாரு அவங்கிட்ட இருந்து பிரிச்சு போகும்போது அவன் எதை பிடிக்கும் தானே போவான், மனசை பிடிக்கும் போவான், உயிரை பிடிக்கும் போவான், இதயத்தை பிடிக்கும் போவான், எதையாவது பிடிக்கும் போவான். ஆனா இது உங்களுக்கு ஞானமாகும். நல்லா பாத்துங்க, யார் நல்லவங்க அப்படிங்கிற பாதையில மேல வந்திருக்கிறோமோ இவங்க கிட்ட இருந்து கெட்டவங்களை பிரிக்கிறது அவனுக்கு தண்டனை உண்டு கண்டிப்பா. இந்த நல்லவங்களுக்கு இவன் போகும்போது பிடிக்கும் போறான், அவர் கொத்தா நாய் பிடுங்குற மாதிரி பிடிக்கும் போவான், எதையாவது பிடிக்கும் போவான், உங்க வாழ்க்கையை பிடுங்குவான், நிம்மதியை பிடுங்குவான், அதை பத்திலாம் கவலைப்பட தேவை. இந்த இடத்துல நாம இத ஞானமா பார்க்கணும், இதுல எனக்கு என்ன கத்து கொடுக்குறான் கடவுள் அப்படிங்கறதா நல்லவங்களுக்கு அவன் கொடுக்குற சோதனை. இதுதான் அதோட முக்கியமான அடிப்படை. இத கண்டுபிடிச்சிங்கன்னா இழந்து போகாத வாழ்வை ஈ முத்தைங்கிறதுக்கு அர்த்தம் தெளிவா நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 1000 தடவை கேட்டாலும் தெரியாது.
நான் வந்து எனக்கு பிரச்சனை வந்ததுனால தான் இழந்து போறத பத்தி நினைக்கிறேன். அப்பதான் இழந்து போகாத வாழ்வு வந்ததுன்னு சொல்ல முடியும். அப்போ எந்த அளவுக்கு சோதனை வருதோ அந்த அளவுக்கு அதுல நாம நிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நல்லவர்களுக்கான பகை கடிதம். வெறும் பகை கடிதம் அப்படின்னா சமூக வசத்துல லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க, அந்த லிஸ்ட்ல வந்துடும், இந்த லிஸ்ட்ல வராது. அதாவது என் பிறப்புல நான் பகையா நினைக்கிறப்பா, இவராவது பரவாயில்ல பாம்பன் சாமி, அவருக்கு குருநாதர் இருக்காரு, அவருக்கு அப்பா யாரு நம்ம அருணகிரிநாதர், அவர் திருத்தணியில ஒரு பதியம் பாடியிருக்கிறாரு உங்களுக்கு தெரியும், வேல் வகுப்பு வேல், இந்த செங்குந்த கோட்டம் வேல் தானே, நீங்க அதை பற்றி பாருங்க, இந்த இந்த இடத்துக்கு இன்னும் நல்ல சுத்தம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்மகோசமாக வேல் காப்பாத்திட்டு இருக்குது. அந்த வேல் எப்படி தெரியுமா, நான் நல்லவன் என்ன கெட்டுட்டான், அவன் மட்டும் இல்லை அவன் குடும்பத்தோட அழியணும்னு வரி வர, அதுல வர்ற வரி ரொம்ப கொடூரம். அதாவது நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு அது எழுதியிருப்பார். அதாவது அந்த குடும்பத்தோட அவன் அழியணும், அவனை வந்து நீ விடக்கூடாது அப்படின்ற வரியை சேர்த்துருவார். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, வேல் அது திருத்தணி வேல், உங்களுக்கு திருத்தணியை பத்தி தெரியும், எனக்கு தெரிஞ்சு வந்து திருத்தணிகை அப்படிங்கிற விஷயம் முருகனுடைய எல்லையில்லா கருணையை அனுபவிக்கிறதுக்குன்னு இருக்கிற இடம். ஆனா அந்த இடத்துல இந்த கருணைக்குள்ள போக போக நமக்கு எல்லையில்லா போகும், அப்பதான் நான் இவ்வளோ நல்லவன் எனக்கு போய் இப்படி பண்ணிட்டானேங்கிறவன நீங்க நினைக்கும் போது அந்த அருணகிரிநாதர் பாடின அந்த பதிகம் துணை செய்யும். ஆனா அதே மாதிரி நினப்பு கடைசி வரைக்கும் வராது. நீங்க பேச்சுக்கு வேணா சொல்லலாம், இங்க என்ன சொல்லலாம், நாங்க யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ஆனா எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க சும்மா பேச்சு தான் சொல்ல முடியும். ஆனா உள்ள அந்த கரும்பு சக்கர ஆள ஓடிங்கதான் இருக்கும். அதனால வந்து நீங்க அருணகிரிநாதர் பாட்டுல எல்லாம் வந்து நம்ம குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் பாம்பன் சாமி, அதாவது என்ன எனக்கு என் உடம்பு பகையிலிருந்து நோய்பகையிலிருந்து செயல் பகையிலிருந்து எதிரி பகையிலிருந்து எல்லா பகையையும் நீக்கிறதுக்கு சமூக கவசமே போதும், இதை கடந்து என் பிறவிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எது உண்மையான பகைனா என் பிறப்பு தான் உண்மையான பகை, இது முருகனா குருவா வந்து தீரணும், அதுக்குதான் பகை கிடைக்கும். அப்ப இந்த சமூக கவசத்துல நமக்கு நோய் உடம்போட சமாச்சாரம் எல்லாம் தெளிவா காப்பாத்துற முருகன், அதுக்குள்ள நாம இனமென தொண்டரோடும் இணக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தண்ணில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள் தான் காக்க வந்தே அப்படின்னு சண்முக கோஷத்தை முடிப்பார். அதுல என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவ்வளோ பாட்டு நாம 29 பாட்டை படிச்சு நம்ம பிரச்சனையை தானே நினைச்சோம், அப்படிதான் 4 நினைச்சிட்டு இருப்போம், கடைசியா இனம் என தொண்டரோடும் இணக்கிடும் செட்டி காக்க, இது வந்த பிறகுதான் தொடர்ந்து முதல்ல சொன்ன பாருங்க மாணிக்க வாசகர் என்ன சொன்னாருங்க, தொண்டரோடு கூட்டு கண்டாய் சொல்றது அவர் தான், உன்னடியார் தால் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் கேட்டார் பாருங்க, அது சண்முக கவசத்துல, அது அந்த இனமென தொண்டரோடும் இணக்கிடும் செட்டி காக்க நல்லா எழுதுறார் பாம்பன் சாமி, இணங்கிடும்னு எழுதுல இனமென தொண்டரோடும் இணங்கிடும், நாம இணங்க மாட்டோம், ஆனா நம்ம எனக்க வைக்கிறது தான் திருவருள், அதை எனக்க வைக்கிறதுக்காக சமூக கவசம் நான் பாடினேன்னு ஒரு காலத்துல தெரியும். அப்பதான் இந்த வஞ்சம் சூது ஒன்றும் பேர் துன்பம் சங்கடம் மண்டும் பேர்னு பஞ்சாமிரத வண்ணத்துல பாடாருல,
இவ்வளவு பேர் வீட்டுல இருந்தெல்லாம் என்ன வெளியே கொண்டு வா, நீங்க அந்த கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும். பாம்பன் சுவாமிகள் பஞ்சாமிரத அன்னத்துல ஒரு சுவையான சுவைனா பாக்குறதுக்கு சுவை இல்லை. இது ஏன் வந்து நெய் வண்ணத்துல பாடுறாரு, அதாவது பால் வண்ணம் தயிர் வண்ணம் நெய் வண்ணம், நெய் வண்ணத்துல பாம்பன் சாமி ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. மஞ்சம் சூது ஒன்றும் பேர், துன்பம் சங்கடம் மண்டும் பேர், மங்கும் பேய் நம்பும் பேர், துஞ்சும் புன்சொல் வழங்கும் பேர், மான் கணார் பெணார் தம் மாலினால் மதி அது கேட்டு திரிபவர், தித்திப்பு என மது துய்த்து சுழல்பவர், இத்தித்தே மனமுயிருக்க சிதைத்துமே நுகர்தினதுக்க புணத்தினோர், வசை உரு சுட்ட சினத்தினோர், மடிசொல மெத்த சுருக்குலோ, வழியேறிய கூறமுலோ உதவார், நடு ஏதுமில்லார் இழிவார் களவோ. இவ்வளோ பேரை விட்டு கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் விளக்க நாம பேசலாம் நிறைய. உங்க வாழ்க்கையில இவங்கெல்லாம் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா. அதனாலதான் முருகன் கொண்டாந்து இங்க உட்கார வச்சுக்கிறாங்க, இல்லாத இங்க உட்கார முடியாது. இதெல்லாம் சந்திச்சிட்டு கடைசியா எழுதுறாரு. மனமலர் அடியினை விடுபவர் தமையினும் நனிகிட என விடுவது சரியில்லை, தொண்டர்கள் பதி சேரா. அதாவது உன் திருவடி கிட்ட வர முடியாத அளவுக்கு இந்த மாதிரி ஆளுங்களோடலாம் என்ன சேர்த்து வச்சிருந்தியே, அது சரியில்லப்பா. மனமலர் அடி இனை விடுபவர் தமையினும் நனுகிட என்னை விடுவது சரியில்லை, முடிக்கிறாரு. தொண்டர்கள் பதி சேரார். நீ தொண்டரோட சேர்க்க மாட்ட சீக்கிரம், ஆனா இருக்கிற இடத்துலயாவது என்ன கொண்டு போய் உட்கார. பதினா இடம், தொண்டர்கள் பதி சேரார். அப்ப என்ன அர்த்தம், இவ்வளவு பெரிய பஞ்சாமிரத வண்ணத்துல மூணாவது வண்ணத்துலதான் இந்த விஷயமே தொடங்குது, கேட்கவே அப்பதான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. பஞ்சம் பூது ஒன்றும் பேர் யாரு, துன்பம் சங்கடம் அண்டும் பேர் யாரு, மந்தும் பேய் நம்பும் பேர் யாரு, குஞ்சும் பொன்சொல் வழங்கும் பேர் யாரு, மாங்கனார் பெணார் தம் மாலினால் மதியது கேட்டு திரிபவர் யாரு, இதெல்லாம் தெரியாது. அப்புறம்தான் தெரியும். அப்ப தெரிய வைக்கிறது நாம கண்ணால பாக்கிறோம். அதை தெரிய வச்சு இதுல என்ன கடவுள் பண்ற இடம் பாம்பன் சாமி சுட்டி காட்டுறதுன்னா, கடவுளை இவன் துரோகின்னு தெரிஞ்சிடும், இவன் சரியில்லைன்னு தெரிஞ்சிடும், அவன் விட்டு வெளியே வர முடியாத வரைக்கும் லாக் பண்ணிட்டு இருப்பார். எப்படி லாக் பண்ணுவான்னு கேட்டா, அவன் பம்புக்குனா உங்க கூட இருக்கிறவனாவே தொடர்ந்து இருப்பான். உங்ககிட்ட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும், நாம பாவம் எனக்கு, அதாவது நீங்க நல்ல இந்த இடத்துல எல்லாருமே வந்து நின்று பாருங்க, ஒரு ஒரு உளவியல் நல்ல தெரியும் இது சரியில்லைன்னு, ஆனா அதுக்கு வெளியே வர முடியும். இதுக்கு ஒரு ஒரு குணம் இருக்கு இல்லை, இதுக்கு வந்து ஒரு குணம் இருக்கும். என்ன குணம்னா, இந்த நல்லவனுக்கே இருக்கிற ஒரு குணம் என்னன்னா கொஞ்சம் இறக்கம். இந்த வீக்னஸ்ல தான் கடவுள் அவனையும் இவனையும் பிடிச்சி வச்சுருப்பான். எதுக்கு பிடிச்சி வச்சுக்கிறான், அந்த இடத்துல நீங்க அடாவிடி ஆகிட்டா உங்க இறக்கம் ஒழிஞ்சிடும். அடாவிடி ஆகும் ஆகக்கூடாது. என்ன விஷயம், இந்த இடம் தான் ரொம்ப நுட்பமா பாம்பன் சாமி சொல்றது. அதாவது மனமலர் அடியினை விடுபவர் தமையினும் நனுகிட என்னை விடுவது சரியில்லையேங்கிறதுல அந்த அர்த்தம் இருக்கும். என்ன அர்த்தமா, நீ அவனை பத்தி தெரியுது வெளியே வரணும், ஆனா உன்னால வெளியே வர்ற அளவுக்கு உனக்கு அடமின்சி பத்தாது, அதாவது வைராக்கியம் பத்தாது, அல்லது அடாவடித்தனமா ஆயிடும். அடாவடியா சொல்றான், கட் அண்ட் ரைட்டா சில பேர் இருப்பான், இதுல இதுக்கு மேல நான் என் வேலையை பாக்குறேன்பா அப்படின்னு போறான்ல. அவன் இரக்கமுடையவன் கிடையாது. அவன்லாம் அது ஒரு மாதிரி இரக்கம் என்கிற அந்த மனநிலையோடு கொஞ்சம் ஏமாற்றிட்டு இருக்கிறான். அவன்லாம் அதெல்லாம் லிஸ்ட்ல வந்துடும், இந்த லிஸ்ட்ல. அதாவது அதுதான் பாம்பன் சாமி ரொம்ப அனுபவிச்சு அனுபவிச்சு அதை எழுதுறாரு. அவர்தான் வந்து உங்களுக்கு தெரியும், அவ்வளோ முருகனை அனுபவிச்சாரு, முருகன் அவ்வளோ பாட்டு பாடினவர், மயூர வாகன சேவனம்னு முருகனுடைய காட்சியை பார்த்தவர், முருகன் பக்கத்தில் பட்டுங்கிறான், எல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் போது நல்லவன் கொஞ்சம் பேர் தான்பா வந்தான், நிறைய பையன் வரலப்பா திருட்டு பயிரோ அப்படிங்கிற மாதிரி பேசுற. அப்ப என்ன அர்த்தம், அதுக்கு நீ எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் இவன் வந்து நிற்பான். யாரு, நீ முருகன் பக்கத்துல போய் நிக்கிற அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்தாலும் நான் சொன்ன முதல்ல ஒரு ஒரு ஆதி மாதிரி ஒண்ணு வந்து நம்ம கூட நிக்கணும்.
அது உருவமாக வருமா அருவமாக வருமா தெரியாது, ஆனால் வராம இருக்காது. எது வரைக்கும் மனமலர் அடியினை நீங்க எந்த அளவுக்கு குடிக்கிறமோ அது வரைக்கும். அதான் அது வரைக்கும். அதனாலதான் இந்த வரி இப்படி திருப்பி போட்டார், மனமலர் அடியினை விடுபவர் தமையினும் நனைகிட என்னை விடுவது சரியில்லையே அப்படின்னு ஏன் போட்டார்னா, நாம அதுல நிக்கிறடான்னு அர்த்தம். அது ரொம்ப நயமா பேசுறது, இது மட்டும் கடவுள் மேல பழி சொல்லிட்டாரு. கடவுள் மேல பழி இல்லாது, விவரம் தெரிஞ்சு பேசுறது. என்னன்னா எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான்பா அப்படின்னு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு, ஏன்பா என்ன இப்படி எல்லாம் வச்சிருக்கிற அப்படின்னு நம்ம கேக்குறல்ல. அப்பதான் இனமென தொண்டரோடு இணக்கிடும் கட்டி காக்க. அதாவது நாம சொல்லுங்க, இந்த பிறப்புல நம்ம ஜாதகத்துல எந்த திசையில எந்த மாதிரி அயோக்கியம் வந்து நம்ம கூட இருப்பான், இதுதான் மேட்டர். இது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நவகோள் எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி நல்லா பண்ணுங்க. யாருக்காவது இதை கடந்து வரணும் அப்படின்னு ஒரு ஞானம் வருது அப்படின்னா, எந்தெந்த காலத்துல எப்படி எப்படி ஆளுகிட்டே இருந்தோம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து, பரவாயில்லைங்க இவன் அயோக்கியம்தான், நல்லவன் இல்லைதான், ஒழுங்கா செய்யலதான், ஆனா இவனை விட்டு வேற இடம் போயிருந்தான் நான் எப்படி ஆயிருக்கணும். அப்ப இவனை வச்சுதான் என்ன உருவாக்குறான் கடவுள், அப்ப எனக்கு அவன் நல்லவன் தானே, அப்ப ரைட் தானே, ஒத்துக்க மாட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அயோக்கியம் தான் எல்லாரையும் பேசினேன், இப்ப என்ன சொல்றேன், எனக்கு அவன் நல்லவன் தான். அப்பதான் நன்று உடையவனை தீயது இலானை, அப்பதான் தனிமையில் கூட்டம் தண்ணில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க. அதாவது ஒரே விஷயம்தான் வாழ்க்கையில, இது எப்படித்தான் என் தலையெழுத்து இது கூட குப்பை போட்டதுன்னு தெரியலையே. சரிங்க, சமூகத்துல நிறைய சட்டம்லாம் வந்துச்சு, விட்டு தொலைக்கலாமா என்ன, நீங்க முடிவு பண்ணா என்ன பண்ணலாம், இதான் வந்துதப்பா, வந்த பிறகு நீ என்ன பண்ற அப்படிங்கறதான் பிரச்சனை. கொஞ்சம் சரி, இது எதை வச்சு முடிவு பண்ணலாம், பணத்தை வச்சு முடிவு பண்ணலாமா, நகைய வச்சு முடிவு பண்ணலாமா, சொத்தை வச்சு முடிவு பண்ணலாமா, எதை வச்சு முடிவு பண்ணலாம். சரி, சொத்து நகை இல்லாதவங்க இருக்கிறவங்க அவங்க எப்படி முடிவு எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஒண்ணும் இல்லை. நான் நேற்று கூட சொல்லியிருக்கேன், இங்க போன வரம்னு சொன்னேன், திடீர்னு ஒரு ஃபோன் வரும், பெரும்பாலும் இந்த மாதிரி ஃபோன் தான் நிறைய வருது, ஐயோ இந்த கேன்சரு கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் சாமிகிட்ட சொல்லுங்க, அது நம்ம சொல்லத்தான் போகிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வர்றப்ப நாம் என்ன நினைக்கிறோன்னா, அதாவது நம்மளை விட கீழே இருக்கிறவங்களை பார்த்து நாம் பெருமை அடையணும்னு சொல்கிறாருல்ல, தம்மின் கற்றாரை நோக்கி கருத்து அழிக, தம்மின் மெலியாரை நோக்கி பெருமை கொள்க, இதுதான் அதோட அர்த்தம். நம்மளை விட கீழே இருக்கிறவனை பார்த்து பரவாயில்ல நாம் இந்த அளவுக்கு நம்மளை காப்பாத்திருக்கிறான் கடவுள், ஆனா படித்தவனை பார்த்து பார்த்து நாம் இதெல்லாம் படிக்கலையே படிக்கலையே நினைக்கணுமே தவிர, நீ பொறாமையாகவும் உன்னுடைய மனசை குரங்காகவும் மாத்தாத அப்படின்னு அவன் சொல்றான். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நாம இது இல்லைன்னா அதுதான் போவோம் எல்லாருமே, அதுதான் நம்ம மனித பிறப்போட இயல்பு. இதான் சுந்தரர் என்ன பண்றாரு, நேரா இறைவன்கிட்ட கேட்கும்போது கைலாயத்திலே கேட்கிறார், கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட கைலாயத்திலே எழுத்து பேசி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆள். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்துட்டா எனக்கு ஒரு மயக்கம் வரும், அந்த சமயத்துல நீ தடுத்து ஆளல அப்படின்னா நீங்க கல்யாணம் மட்டும் நினைக்கூடாது. அதுல இப்ப நான் சொல்றேன் இல்ல, ஒரு பிரச்சனைக்கு எதிர்வினை தான் நமக்கு தெரியும். நல்லா நீங்க எங்க வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எந்த தத்துவத்துல ஆராய்ச்சி பண்ணாலும் இதை பேசுவான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரவுனா பகல், நல்லதுனா கெட்டது, நீதினா அநீதி, உண்மைனா இந்த மெய்னா பொய், இப்படி நிறைய பேசுவான். நமக்கும் அப்படிதான் அனுபவம் வரும். என்ன வரும், இது எப்படியா வந்து படிச்சிருக்கிறான், அவன் என்னத்தையா படிச்சான், சரி பரவாயில்ல இந்த மாதிரி நினைக்கிறான்ல, இதுக்கு இந்த செயலுக்கு நீதி நூல தான் இது வேணாம்னு சொல்லியிருக்கோம், ஆனா நாம செய்யறது வேறதா இருக்கும். இதுக்கு இதையும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க, என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீதி நூல்ல
சொல்லப்படுகிற எந்த விஷயமும் நம்ம கைக்கு வருது அப்படின்னு நீங்க யாராவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா? இந்த திருக்குறள் ஒரு உயர்ந்த நூல் தானே உலகத்திலேயே. நம்ம தமிழ்நாட்டில் வந்து டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் வேலை பார்த்தார், காலை இறந்து இளந்தர என் பேர். அவர் ஒரு கட்டுரை எழுந்தார் அப்ப திருக்குறள் மாநாட்டில். திருக்குறள் படி யாரும் வாழல, ஆனா திருக்குறள் படி வாழணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எழுதினார். அதை ஒத்துக்கீங்களா? ஒத்துக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரியாது, நான் படிச்ச கட்டுரை வச்சிருக்கிறாரு. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நல்லவனா வாழறது எப்படி, எதுக்கு வாழறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா தத்துவவாதிக்கும் வந்துருக்குது. அந்த மாதிரி தான் அவரும் பதில் திருக்குறளை பார்த்துட்டு எழுதுறார். ஆனா இது எல்லாமே எப்ப சமாதானம் அடையும், எப்ப அமைதி அடையும், அதைதான் நான் அடிக்கடி சொல்றது. இங்க பாம்பன் சாமி என்ன சொல்றார், நீ பிரச்சனை இவன் நல்லவன் கெட்டவன் பட்டியல் போடுறல்ல, எது வஞ்சம் சூது ஒன்றும் பேர்ல இருந்து போடுறான்ல, ஆனா நான் இவங்க எல்லாரும் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது பேர் இல்லை, நான் வந்து தொண்டர்களோட சேர்ந்தங்கிறது தான் வேண்டுகோள். ஆனா இவங்களை கெட்டவங்களாவே நான் பட்டியல் சொல்ற மனநிலை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, என்னை இவன் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இருக்கும். ஆனா எனக்கு இன்ன வகையில அறிவு வந்தது, நான் இப்படி தெளிவாயிட்டேன் அப்படின்னு சொல்றோம். யாரா இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் தான், கிட்டாதாயின் மெத்தன மர, ஒரு சின்ன உதாரணம் தான். அவையார் கிடைக்கலன்னா நீ உடனே மறந்துருப்பா அப்படிங்கிறாங்க. யாராவது அதை பேர் முயற்சி பண்ணி பார்த்து ஜெயிச்சிருப்போமா? யாராவது நீங்க ஒரு ஆள் இது கிடைக்கல நான் வெட்டி போட்ட மாதிரி மறந்துட்டேன் சொல்ல முடியுமா? மனுஷன் சொல்ல முடியுமா? இல்ல மற்றது வேணா விடுங்க, மனிதன்கிறவன் சொல்ல முடியாது. ஆனா சொல்லணுங்கிறான். ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா ஒரு மரத்தை வெட்டி போட்டா அது தனியா தனியா ஊந்து போதில்ல, வெச்சன அப்படின்னா ரெண்டு ஆன மாதிரி அதுல இருந்து நீ வெளியே வாடா அப்படிங்கிறான். நடக்குமா அது? கிட்டாதாயின் வெட்டன மரங்கிறது யாராவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. சின்ன நம்ம கிட்ட காசு வரலைன்னாலும் மறக்க மாட்டோம், இனிமே அவங்க கொடுக்க மாட்டோம், செத்துட்டாங்கனாலும் மறக்க மாட்டோம். இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிச்சு, அது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிச்சுன்னு நினைச்சாலும் மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இது இவங்க வரமாட்டாங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு நினைச்சாலும் மறக்க மாட்டோம். மறக்கிறவன் மனிதன் இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப எப்படி வெளியே வர? அதுல இருந்து வெளியே வரணும். வெளியே வந்தாதான் கிட்டாதாயின் வெட்டன மரணா, அப்பதாண்டா நீ நீயா வருவன் அர்த்தம். ஆனா மறக்க முடியுமான்னு கேட்ட மறக்க முடியவில்லை, பாட்டு தான் பாடிட்டு வர. அப்ப மறக்கணுமா மறக்க முடியாதா அது நம்ம கையில இருக்குதா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்போ நான் யார் கூட உறவு வச்சிருக்கிறனோ அவங்களும் எதனால என்னால மறக்க முடியலையோ அதை வச்சு எனக்கு ஏதாவது புதுசா ஒரு விஷயம் காதுக்கு வந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், நல்லதுப்பா நமக்கு அது வராது போனது நல்லது அப்படின்னு நினைப்பேன். அப்ப இதை யார் பண்றது? இந்த இடம்தான் கடவுள் செய்கிறார் அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற இடம். இது எதுவுமே நம்மால நீதி உண்மைதான், ஆனா நீதிப்படி நான் வாழறதுங்கிற விஷயம் நடக்காது. அப்ப நீதிக்குள்ள நான் வரணும், அதுக்கு பேர் தான் எது? தொண்டர்கள் பதி சேராய் அப்படிங்கிற அனுபவமும், இனமென தொண்டரோடும் இணக்கிடும் செட்டிங்கிற அனுபவமும், இறைவனோட திருவடி தான் அதுக்கு சரியானது அப்படிங்கிற எண்ணமும். இதை தவிர உங்களுக்கு வேற அந்த வழி சொல்லுவோம், ஆனா இதுதான் அதுக்கு பதில். எப்ப இத பதில் சரியா நீங்க போய் அடையிறீங்களோ அப்ப யார் நீங்க? நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்கன் சொல்றாருல்ல, இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள் தான் காக்க வந்தே அப்படின்னா வந்தே காக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த சமயத்துலதான் இழந்து போகாத வாழ்வு அப்படிங்கிறதுக்கான தலைப்பு உங்களுக்கு சரியா தெரியும். அது வரைக்கும் நாமளும் ஏதோ சாமி கும்பிடுறோம், சாமியும் ஏதோ நம்மளையும் பார்த்துட்டு இருக்குது, அது இருக்குதா இல்லையா தினம்
கேள்வி வந்து போகும். எல்லாரும் இது ஒத்துக்கணும், சாமியை கும்பிட்ற நாம எல்லாருக்கும் கடவுள் இருக்கிறாயப்பா, ஏன்பா இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வருது அப்படின்னு எவனோ ஒரு கேள்வி வராம போவார். ஆனா அசைக்க முடியாத மாதிரி கடவுள் இருக்கிறார்னு எப்ப உங்களுக்கு சாட்சி கிடைக்குதோ அப்பதான் இனமென தொண்டரோடும் இணைக்கிற நிலை வரும். அதுக்கு முன்னாடி 29 பாட்டு அனுபவம் தான். எது இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வள அருமுக சிவன்தான் வந்து என்னை காக்க, அது போகும். அப்புறம் இழந்து போகாத வாழ்வை முத்தையனா கைவேல் வழங்கு நல் உணும் போதும் மால் விளையாட்டின் போதும் அது வரைக்கும் எது வந்து நிற்கும், பிரச்சனைங்க தான் வந்து நிற்கும். எப்ப இது உண்மையிலேயே எந்த ஒரு விஷயத்திற்குள்ளேயும் கடவுள் அனுபவம் ஆகிறதுன்னு சொல்ற முடிவு கிடைக்குதோ அப்ப இனம் என தொண்டரோடும் இணக்கிடும் செட்டி காக்க. இதுக்கு நடுவுல கடவுள் உண்மையிலேயே நான் சாட்சியை அனுபவிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க பஞ்சாமிர்த வண்ணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு படித்தா அது அனுபவமாகும். முதல்ல எது இந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப பஞ்சாமிர்த வண்ணம் படிக்கிறீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி இன்னொரு 5 முடிச்சிருவோம். நம்ம நீங்க அங்க பாக்குறது போலி, அது ஒரு அரை மணி நேரம் அதிகமா காட்டும், 20 நிமிஷம். அதனால பயப்படாதீங்க, இது வந்து நம்ம நேரம் கரெக்டாக தான் இது. இப்ப என்ன அப்படின்னா பரிபூஜனை பஞ்சாமிரத வண்ணம், அந்த பாட்டில் பால் வண்ணம், தயிர் வண்ணம், அப்புறம் நெய் வண்ணம், அதுக்கப்புறம் சர்க்கரை வண்ணம், அப்புறம் தேன் வண்ணம், 5 தலைப்பில் பாடியிருக்காருல்ல. இந்த பால் வண்ணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் நீங்க படித்த புராணத்தில் முருகன் எதுக்கு வந்தான் அப்படின்னா வேலை கையில் எடுத்து என் சொந்தக்காரங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, சொந்தம் இன்னும் சீது ஏது என்று அங்கு அங்கு கண்டு அணி ஓயாது ஏந்துவன் படைவேன். இதுதான் முருகன் முதல்ல நீங்க பார்க்கிற உருவம். என்ன உருவம் இந்த, அதாவது எந்த சொந்தம் இன்னும் சீது ஏது என்று அங்கங்கு அணிகண்டு ஓயாது ஏந்துவன் படைவேன். இப்படிதான் நீங்க முருகனை பார்க்கணும் முதல்ல பஞ்சாமிரத அன்னத்துல. அதாவது பூரபத்மனா தேவராஜ் எல்லாம் வேணா, எந்த சொந்தம் முருகன் சொல்றானா எந்த சொந்தம் இன்னும் தீவி ஏது என்று அங்கங்கு அணிகண்டு ஓயாது ஏந்துவன் படையே. நம்ம ஆளுங்கெல்லாம் பாடும்போது தப்பு தப்பா பாடுறாங்கன்னா கோச்சி கூடாது. இப்ப நான் திருச்சி படிக்கலாம் பஞ்சாமிரத வண்ணத்துல இருந்துதான் கேட்கக்கூடாது, நம்ம திருச்சி தரணும் எல்லாருக்கும். அதுல இதான் அர்த்தம், முதல்ல எங்க சொந்தக்காரங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கையில வேலை எடுக்கிறான். இந்த அனுபவத்தை தான் முதல்ல இங்க நீங்க கந்த இந்த அந்த அனுபவம் இருக்கிற உண்மைனாலதான் அந்த வேல் வழிபாடு இருக்கிற இந்த 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 செங்குந்த கோட்டத்துக்கு நம்ம உட்காந்து அதை அனுபவிக்கிறோம். அதான் குளத்தோடு அறக்கலையும் அருணகிரிநாதர் பாண்டா இருக்கும் நல்ல வேல் வகுப்பு. யாரு எனக்கு எதிராக நினைக்கிறானோ அவன் குளத்தை வேலோட அறக்கலையும் அப்படிம்பாரு அவர் ரொம்ப அதிகப்படியா சொல்வார். அதுதான் பாம்பன் சாமி பஞ்சாமிரத வனத்துல முதல்ல வைக்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த முருகன் ஜெயிச்சு சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணி வர்ற விஷயத்தை சொல்லிட்டு அதே பால் வண்ணத்துல என்ன தெரியுமா சொல்றாரு, புழுங்கிரண்டு முகையும் கலார் இருண்ட கொந்தள ஒழுங்கும் வேர் குரங்கும் அம்பகம் அதுவும் செவ்வாய் அரும் சமைந்துலம் அடந்தைமார் கொஞ்சம் புன் தொழிலும் காலோரும் கண்டன் செயலும் சூடே கொண்டங்கம் படரும் சீர்நோய் அண்டம் தந்தம் விடும் பாழ்நோய் சொல்றாருல. அந்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த பாட்டு அப்பதான் பாத்துக்கலாம், வாழ ஆரம்பிச்சு கடைசியில பல்லு ஊழல் வரைக்கும் பேசுறாரு, வேற ஒண்ணும் இல்லை. அண்டம் தந்தம் என்னது விழும் பாழ்நோய் கேளவனா பல்லு கொட்டுற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப கந்தபுராணம்னா என்ன, நாம வாழற வாழ்க்கையில ஏதோ வாழற வாழன் பல்லு கொட்டி வயசாகி போய் நிக்கிறாங்கல்ல அதான் நம்ம புராணம். அதைதான் முன்னாடி புராணமா சொல்லிட்டு பின்னாடி நம்ம வரலாறு அதே பாட்டுல கேட்கிறார். இந்த பஞ்சாமிரதம் வண்ணத்துக்கு அதான் அர்த்தம். அதுக்கு அப்புறம்தான் 2 தயிர் வண்ணத்துல முருகனோட மாமியாரு அப்புறம் அம்மா யாரு அப்பா யாரு இந்த அதுக்கப்புறம் குரத்தியோட எப்படி போனாங்கிற வரலாறு தான் 2. 3 தான் உங்களுக்கு வந்து நெய் வண்ணம். இந்த 2 வரலாறுல குரத்தியோட போனா மற்றவங்க எல்லாம் இன்னும் உறவுன்னு சொல்றாருல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா
இந்த கடவுள் வரலாறு இவ்வளவு புராணம் இருக்குல்ல, அதுல நீங்க இதெல்லாம் படிச்சுக்கீங்க. ஆனா உங்களை தேடி நான் வருவேன் அப்படிங்கறதான் வள்ளியை தேடி முருகன் வர்ற வரலாறு ரெண்டாவது வண்ணத்துல இருக்கும். மூணாவது, நான் வர்றப்ப உனக்கு நீ வாழற வாழ்க்கையில வஞ்சம் பூது ஒன்றும் பேர்ல இருந்து எல்லார்டையும் உன்னை எப்படி வெளியே கொண்டு வர அப்படிங்கிறது இருக்கும். இந்த நாலாவது பார்க்கும்போதுதான் சர்க்கரை வண்ணத்துல உலகத்துல ஆயிரம் பேசுவான்பா, நீ கவலைப்படாத. நாத இங்கித வேதமும் பல் புராணமும் கலை ஆகமங்களும் நாதன் உன் தனி வாயில் வந்தனவே எனும் துணிவே அறிந்தபின் நச்சுவதிவனது கணித்தையோ நட்புடை அருளமிழ் தெரிந்த கற்பகை கெடுத்துமே நட்புடை அருளமிழ்ந்து உனில் சதா சிறந்த துத்தியை அளிக்கும். அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கடவுள் தான் இவ்வளோ நூலையும் உலகத்துல வேதத்திலிருந்து கொடுத்துக்கிறான். நாத இங்கித வேதமும் பல் புராணமும் கலை ஆகமங்களும் நாதன் உன் தனி வாயில் வந்தனவே எனும் துணிவே அறிந்தபின் நச்சுவது இவனது கணித்தை அப்படின்னா இதுதான் ஒத்தின் சண்டை போடாதரான்னு அர்த்தம். அதுக்குள்ள நீ வந்தேனா உனக்கு இருக்கிற காமம் மதம் ஆச்சரியம்னா அழிச்சிக்கிறதுக்கு தான் அந்த நூல் வேதம் முதல் ஆகமம் வரைக்கும். அது அழிச்ச பிறகு நட்புடை அருள் அமிழ் துணில் அப்படின்னா நட்பு என்கிற அமிர்தம் உனக்கு விலை, அது படிக்கிற விஷயமா வெளியே வந்தா சக்கரை வண்ணம். அதான் கரும்பை புளிச்சு சாறு எடுத்து சர்க்கரையா கொடுக்கறது. அதுக்கப்புறம் இயற்கையான தேன், அதுலதான் சூலதர நாராட ஓதி மகளாட தொழு பூத கணமாட அரியாட என்னோட துயகலை மாதாட அப்படின்னு ஆரம்பிக்கிறார்ல. அதுல எங்கெங்கும் இருக்கிற இயங்கிக் கொண்டிருக்கிற கடவுளை அனுபவித்தல்னு அர்த்தம். அதான் இயற்கை உண்மை சத்தியம்னார் யாரு, ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் கடவுள் கொள்கையை பேசும்போது இயற்கை உண்மை சத்தியமாக இருக்கின்ற கடவுள்னர். அதுக்கு இயக்கமா புராணத்திலிருந்து நமக்கு சொல்லணும்னா பாம்பன் சாமிகள் எல்லாரும் ஆடுறான் முருகன் இயங்கிறதுனாலன்னு அர்த்தம். அதான் இயற்கையான உண்மையான தேன் வண்ணம். அப்ப நீங்க இந்த பஞ்சபுரா அந்த பஞ்சாமிர்த வண்ணம் பாடின வரலாறுல முருகனே தான் அதை வெளியே கொண்டு வரான். திருச்செந்தூர்ல பாட வச்சு அவனே வந்து நின்று கேட்கிறான் இது உள்ள இருக்க கூடாது. அப்ப என்ன அர்த்தம்னா, சண்முகவசம் பாடப்பாட நோய் பகை எல்லாம் மாறி தொண்டரோடு சேர்ற வாழ்க்கை கிடைச்சி முருகனை நிறுத்தி வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற உண்மை நம்ம உடம்புல இருந்து கிளம்பணும் அப்படின்னா பஞ்சாமிர்த வண்ணத்துக்குள்ள நுழையணும். முருகனையே நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வர வைக்கணும். உங்க பிறப்பு அறணும் அப்படின்னா பகை கடிதல் வரணும். முருகனை முருகனுக்காகவே நீங்க பேசணும் அப்படின்னா குமாரஸ்தவம் தௌத்தியம் இதெல்லாம் படிக்கும். அப்போ இந்த வரலாறுக்குள்ள நாம வரணும்னா மார்கழி மாதத்தினுடைய தவம், நாம கரு இருக்கிறதே ஒழுங்கா இருக்கணும், நம்ம கருவும் ஒழுங்கா வரணும், அதுக்கு நாம தவம் செய்யணும். இந்த ஆண்டு நாம இங்க வந்து தவம் செய்தோம், தொடர்ந்து இது இனி விளங்கும் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு நமக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விரிவடைபெறுகின்றேன். நன்றி.